ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் டிபிஎஸ். நம்ம பார்க்க போகிறது ஐஆர் இன்டர்பிரிட்டேஷன். இதில் நம்ம கவர் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் குரூப் என்னென்னதை பற்றியும், எப்படி வந்துட்டு ஐஆர் ஸ்பெக்ட்ரத்தை வந்துட்டு இன்டர்பிரிட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் தான் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லிஸ்ட்டு, ஃபங்க்ஷன் குரூப்போட லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சுருக்கணும். இதில் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நான் அல்கைன் அல்கீன் அல்கைன் இது உங்களுக்கு தெரிஞ்சது. ஆரின்னா பென்சின் வந்து வரும், அதுக்கு எக்ஸாம்பிளாக. அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹால் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்னு வச்சுக்கலாம். ஆல்கஹாலில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செகண்டரி ட்ரெசரி ஆல்கஹால் இருக்கும். இதில் வந்துட்டு ஓ ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலுக்கு அப்புறம் ஈத்தரில் இருக்கும். அப்புறம் வந்துட்டு தயால் எஸ்ஹெச், அதில் வந்து எஸ்ஹெச் இருக்கும், சரிங்களா? இந்த பிளேஸ் ஆஃப் ஓ எஸ் இருக்கும். அப்புறம் வந்துட்டு கார்போனைல் காம்பவுண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஒன்றும் ஆல்டிஹைடும் கார்போனைல்ஸ் காம்பவுண்ட்ஸு. அப்புறம் வந்துட்டு என் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமைன், நைட்ரில், இமைன், நைட்ரோ காம்பவுண்ட், இதெல்லாம் வந்துட்டு எண்ணு ப்ரெசண்ட் ஆகிருக்கிற காம்பவுண்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்டர், அமைட், ஆனஹைட்ரைட், அசிட்டைல் ஹேலைடு. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பாவது உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஐஆர் இன்டர்பிரிட்டேஷன் வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். எப்படி பிரிச்சுக்கிறீங்கன்னா, அல்கேன் அல்கீன் அல்கைன் அரீன் ஆல்கஹால் ஈத்தர் தயால் ஹீட்டோன் ஆல்டிஹைடு என் கண்டெய்னிங் காம்பவுண்டில் அமைன் நைட்ரில் இமைன் நைட்ரோ காம்பவுண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். இப்படி நீங்கள் ஃபங்க்ஷன் குரூப்பை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஐஆர் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்தா அந்த ஸ்ட்ரக்சரில் எத்தனை விதமான ஐஆர் ஸ்ட்ரெச்சிங் பெண்டிங் பாசிபிள் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனே அந்த குரூப்பை வச்சு உங்களால் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி சொல்ல முடியணும், சொல்ல தெரியணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பேராசிட்டமால் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். இதில் வந்து எந்தெந்த மாதிரியான ஐஆர் பீக்ஸ்லாம் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஹெச்சுக்கு ஒரு பீக் வந்து பாசிபிள், அதுக்கப்புறம் சிஓவுக்கு ஒரு பீக் பாசிபிள், சி டபுள் பாண்ட் சிக்கு ஒரு பீக் பாசிபிள், சிஹெச்சுக்கு ஒரு பீக் பாசிபிள், என்ஹெச்சுக்கு ஒரு பீக் பாசிபிள், சி டபுள் பாண்டுக்கு ஓக்கு ஒரு பீக் பாசிபிள், அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே சிஹெச். இந்த சிஹெச் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ சிஹெச், ஃப்ரீ ஹெச், ஒரு ஏழு பீக் வந்து இங்கே பாசிபிள். இதில் மேஜராக இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு இந்த ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான பீக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஹெச், பென்சினுடைய சிஹெச்சு, என்ஹெச்சு, சி டபுள் பாண்டு ஓ, அப்புறம் அல்கைல் குரூப்போட ஒரு சிஹெச்சு, இதெல்லாம் தான் வந்து மேஜர் பார்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரில். இந்த ஃபங்க்ஷன் குரூப் இருக்கிறதுனால இது இந்த ஸ்ட்ரக்சராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு மேஜர் பிக்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய குரூப்ஸ். இப்போ இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சுருக்கணும். ஒன்ஸ் ஸ்ப்ளிட்டிங் ஓவராக அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம போன சாப்டரில் போன ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஒரு காம்பவுண்டில் வந்துட்டு ஃப்ரீ ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா, நம்பர் ஆஃப் பாண்ட்ஸு எப்படி இருக்குது, இண்டக்டிவ் எஃபெக்ட் பாசிபிளா, ரெசனன்ஸ் பாசிபிளா, அதோடய மாஸ் எப்படி இருக்குது, கைபிடைசேஷன் எப்படி இருக்குது, இந்த ஆறு பாயிண்ட்டும் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். ஃப்ரீ ஹைட்ரஜனுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இது அசிட்டிக் ஆசிட்டு மித்தமைன் வந்து எக்ஸாம்பிள். இதில் இருக்கக்கூடிய ஓ வச்சு இதில் இருக்கக்கூடிய என்ஹெச் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால அதோடைய வேவ் நம்பர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ கம்பேர் டு சிங்கிள் பாண்ட், ட்ரிபிள் பாண்டுடைய வேவ் நம்பர் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே பார்த்தோம். கம்பேர் டு மீத்தேன், குளோரோ மீத்தேனுடைய இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறதுனால இதோடைய வேவ் நம்பர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து டையின், இந்த பென்டா டையினை கம்பேர் பண்ணும்போது பென்சினுடைய ரெசனன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பென்சினுடைய வேவ் நம்பர் அதிகமாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். கைபடைசேஷன் வச்சு பேசும்போது பார்த்தீங்கன்னா எஸ்பி, எஸ்பி டூ, எஸ்பி த்ரீ, இந்த மாதிரி வந்துட்டு கைபடைசேஷன் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வேவ் நம்பர் குறையும் அப்படின்னு பார்த்தோம். இந்த இது வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கணும், இதுதான் ரூல். இது தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணிடலாம். அடுத்தது, ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது தான், இப்போ வந்துட்டு 100% எமிஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பிளில் ஐஆர் ரேடியேஷன் அப்சார்ப் ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய மாலிக்கூலுடைய அந்த எனர்ஜியை இந்த ஐஆர் ரேடியேஷனுடைய எனர்ஜி மேட்ச் பண்ணலைன்னா உங்களுக்கு 100% எமிஷன் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் லைன் கிடைக்கும்.
இந்த மாதிரி ஃப்ளாட் லைன், இங்கே இருக்கிற ஃப்ளாட் லைனை எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா 100% ஆஃப் எமிஷன் ஆஃப் ஐஆர் ரேடியேஷன். சப்போஸ் அங்கே இருக்கக்கூடிய மாலிக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டத்துடைய எனர்ஜியும் வர்ற ஐஆர் ரேடியேஷனுடைய எனர்ஜியும் மேட்ச் ஆகுது அப்படின்னு மேட்ச் ஆகுதுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா வந்துட்டு அங்கே ஒரு எனர்ஜி அப்சார்ப் ஆகும், ஒரு வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த வைப்ரேஷன் மூலிமா வந்து ஸ்ட்ரெச்சிங்கோ பெண்டிங்கோ நடந்து உங்களுக்கு வந்து பீக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், பேஸ்ட் ஆன் த மேட்சிங் ஆஃப் ஐஆர் ஹெட்ஸ் அண்ட் ரெக்கர்ட் ஹெட்ஸ் ஆஃப் த எலிமெண்ட் டிசைட்ஸ் பீக்ஸ் அண்டு பேண்ட்ஸ் இன்டென்சிட்டி. எந்த அளவுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுதோ அதை பொறுத்து அதனுடைய பீக்கோடைய இன்டென்சிட்டியும் இருக்கும். கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணுது, அங்கே ஸ்ட்ரெச்சிங் நடந்திருக்குன்னா உங்களுக்கு வர்ற பீக் வந்து பார்த்திங்கன்னா குட்டியூண்டு பீக்காக வரும். நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு, அதோடய இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு வர்ற பீக்கு நல்லா ஷார்ப்பாக பெருசாக இருக்கும். இதுதான் வந்து இந்த பீக்கு சின்னதாக வர்றதுக்கும் பெருசாக வர்றதுக்கான வித்தியாசம். சரிங்களா, இது வந்து எக்ஸாசிஸில் வேவ் நம்பர் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் டிரான்ஸ்மிட்டன்ஸ் இருக்கும். அதாவது வர்ற எனர்ஜியை எவ்வளவு வந்து உள்வாங்குது, எந்த வேவ் நம்பரில் வந்து பீக் ஃபார்ம் ஆகுது அப்படின்றதான் வந்துட்டு இந்த ஐஆர் ஸ்பெக்ட்ரம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3000 எடுத்துக்கலாம், அங்கே இந்த 4000லேருந்து 2500 இந்த ரேஞ்சு மொத்தமும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹைட்ரஜன் பாண்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இருக்கிறது 2500 to 2000 ட்ரிபிள் பாண்ட் ஜோனு. ட்ரிபிள் பாண்ட்னா இங்கே வந்து சி ட்ரிபிள் பாண்ட் என் அதை எடுத்துக்கலாம். சரிங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நைட்ரில் குரூப்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2000 to 2500 டபுள் பாண்ட் ஜோன், இங்கனக்குள்ளே நம்ம என்ன எடுத்துக்கலாம், கார்போனியல் காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய சிஓ, கார்பாக்சிலிக் குரூப்பில் இருக்கக்கூடிய சிஓ, அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டில் இருக்கக்கூடிய சிஓ, இதோடைய டபுள் பாண்ட்ஸுக்கான பேண்ட் எல்லாமே வந்து இந்த 2000 to 1500 ஃபார்ம் ஆகும். அடுத்து வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஜோன். யூஸ்வலாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஜோன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேலஜன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேலஜன்ஸை வந்துட்டு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கும், ஆர்த்தோமெட்டா பேரா ஓரியன்டேஷன் சொல்லுவாங்க, அந்த ஓரியன்டேஷன் வந்து பென்சின் ரிங்கில் இருக்கிறத ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற ஜோனு தான் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரல் வந்து ஒரு ஐடியா. ஃப்ரீ ஹைட்ரஜன் இருந்தால் எங்கனக்குள்ள நமக்கு வந்து கிடைக்கும், ட்ரிபிள் பாண்டு டபுள் பாண்டு இருந்தால் எங்கே கிடைக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் ஜோனுடைய யூசேஜ் என்ன அப்படின்றத பற்றியது இன்னும் டீட்டெயிலாக இந்த இன்டர்ப்ரிட்டேஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரீ ஹைட்ரஜன் இருக்குது, என் காம்பவுண்டில் வந்துட்டு ஓஹெச் இருக்குது, அது ப்ரைமரியாக இருக்கலாம், செகண்டரியாக இருக்கலாம், ட்ரெஷரியாக இருக்கலாம், எதானாலும் இருந்தானா அந்த ஓஹெச்சில் அந்த ஹைட்ரஜன் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு எங்கே வந்து பீக்ஸ் கிடைக்கும் ஐஆர் ஸ்பெக்ட்ரத்துலாம், 3600 to 3200 கிடைக்கும். இப்போ ஃபீனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீனாலுக்குலாம் 3500 எக்ஸாக்டாக ஒரு பீக்கு கிடைக்கும். இங்கே ஏன்னா இந்த ஓஹெச் வந்து ஃப்ரீ ஓஹெச் ப்ளஸ் வந்து பெஞ்சினுடைய ரெசனன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபீனாலுடைய ஐஆர் பீக் வந்து 3500 சென்டிமீட்டர் கிடைக்கும். அடுத்து அமைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமைன்லேயும் ஃப்ரீ ஹைட்ரஜன் இருக்குது, என்னோட அட்டாச் ஆகி இது வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3500 to 2500 சென்டிமீட்டர்ஸ் கிடைக்கும். அப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கக்கூடிய அந்த ஓஹெச் ஃப்ரீ ஓஹெச்சாக இருக்கிறதுனால இதோடைய ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா 3200 to 3200 உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம பாண்டு பிரகாரமாக தான், எதுக்கு பாண்டு அதிகமாக இருக்கோ, ட்ரிபிள் பாண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரிபிள் பாண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 3300 வந்து உங்களுக்கு ஒரு ஐஆரில் பீக்கு கிடைக்கும். சரி, இப்போ வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, கார்பாக்சிலிக் ஆசிட்லேயே ஓஹெச்சிருக்கு, ஆல்கஹால்லேயே ஓஹெச்சிருக்கு, எப்படி நான் இதை ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்பாக்சிலிக் ஆசிட்டில் வந்துட்டு சி டபுள் பாண்டு ஓ கிடையாது, ஆனால் கார்பாக்சிலிக் ஆசிட்ல வந்து ஆல்கஹாலில் வந்து ஓஹெச் தான் இருக்குது, சி டபுள் பாண்ட் ஓ கிடையாது, கார்பாக்சிலிக் ஆசிட்ல வந்து சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஓஹெச்சுடைய பீக்கு 3200 to 3200 கிடைக்கணும். அதே மாதிரி சி டபுள் பாண்டோட பீக்கு அதோடைய ரெஸ்பெக்டிவ் ஜோனான 1500 to 1800 உங்களுக்கு பீக் ஃபார்ம் ஆகிருக்கணும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இந்த 1500 to 1800 எந்த பீக்குமே ஃபார்ம் ஆகிருக்காது, இதில் ஆல்கஹாலில் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் வந்து ஈஸியாக வந்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்டையும் ஒரு ஆல்கஹாலையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான மெத்தேடு. அடுத்து ஏற்கனவே சிங்கிள் பாண்டுக்கு பார்த்துட்டோம், ரைட். அப்போ டபுள் பாண்டு, டபுள் பாண்டுடைய ரேஞ்சு பென்சின் ஆகட்டும் ஈத்தீன் ஆகட்டும் அதோடைய ரேஞ்சு 3300 to 3000. 3300 நம்ம ட்ரிபிள் பாண்டுக்கு பார்த்தோம், இதே டபுள் பாண்ட் இருந்ததுன்னா 3300 அப்புறமா 3000 உங்களுக்கு வந்து பீக் கிடைக்கும். இப்போ சிங்கிள் பாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2960 to 2250 வந்து உங்களுக்கு பீக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் ஆனைட்ரைடு, ஆனைட்ரைடில் இருக்கக்கூடிய சிஹெச் பீக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிஹெச் பீக் எல்லாமே உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2820 to 2720. இதுவுமே வந்து இந்த சிஹெச்சுமே வந்து சிங்கிள் பாண்டுன்றதுனால இந்த மூணையுமே இங்கே நம்ம சொல்லியிருக்கோம், ரைட்டா.
அடுத்து presence of CO group. எதெல்லாம் CO group இருக்கு? கார்போனைல் காம்பவுண்ட்ல CO group இருக்கு. இதுல கீட்டோன் ஆல்டிகைட் அது தவிர்த்து கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கு, அதோட டெரிவேட்டிவ்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த CO உடைய ஐஆர்பிக்கு வந்து எங்க கிடைக்கும்னா, அந்த ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா 1600 to 1800 உங்களுக்கு வந்து பீக் கிடைக்கும். சரிங்களா? ஃபைனலா presence of halogens, fluorine, chlorine, bromine, iodine. இது ஒரு காம்பவுண்டில் ப்ரெசன்ட் ஆயிருச்சுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன் அப்படின்னு சொன்னா இல்லையா, 1500 கீழே வக்கில் போகும். இது வரைக்கும் கேட்டிங்கன்னா 400 வரைக்கும் அந்த ரீஜனில் வந்து உங்களுக்கு இந்த ஹேலஜனுடைய ஐஆர்பிக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஃப்ளூரினாக இருந்ததுன்னா 1400 to 1000, குளோரினாக இருந்ததுன்னா 785, ப்ரோமினாக இருந்ததுன்னா 660, அதே தான் அயோடினுக்கும் அதே ரேஞ்சில் 660 அந்த சென்டிமீட்டர் யூனிவர்ஸ் அதே ரேஞ்சில் தான் வந்து கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இந்த காம்பவுண்டில் வந்துட்டு கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது, அமைடு குரூப் இருக்குது, அப்புறம் ரெண்டு பென்சின் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து நான் எப்படி ஸ்பெக்ட்ரத்தை வந்துட்டு ஐஆர் ஸ்பெக்ட்ரத்தை வச்சு எப்படி இந்த காம்பவுண்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் குரூப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன அந்த ஃப்ரீ ஹைட்ரஜன், ரெசனன்ஸு, இண்டக்டிவு, அப்புறம் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸு, இதெல்லாமே உங்கள் மைண்டில் இருக்கணும். இப்போ வந்து ஓஹெச், சிஓஓஹெச் இருக்குது. சிஓஓஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஹெச்சில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து ஃப்ரீ ஹைட்ரஜனாக இருக்குது. ஸோ தேட் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஓஹெச் இருந்ததுன்னா, ஓஹெச் இருந்ததுன்னா அது வந்து ஹை வேவ் நம்பர் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரீ ஹைட்ரஜன், ஹை வேவ் நம்பர் அதுக்கு இருக்குன்றது. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது, 3421 ஓஹெச்சை கரஸ்பாண்ட் பண்ணுது. அடுத்து என்ஹெச்சில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் ஃப்ரீ ஹைட்ரஜனாக இருக்குது. ஸோ வந்து இதுவும் வந்து ஹை வேவ் நம்பர் தான் இருக்கும். இந்த 3326 இந்த பீக் வந்துட்டு இந்த என்ஹெச் அப்படின்றத என்ஹெச்சுடைய பீக்காக வந்து நமக்கு இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்போனியல் குரூப் இருக்குது, அதுக்கப்புறம் வருவோம். இப்போ இந்த சிஹெச் வேறு, சிஹெச்சில் இருக்கக்கூடிய இந்த ஹெச் வந்து ஃப்ரீ ஹைட்ரஜன் தான். சரிங்களா? இந்த ஃப்ரீ ஹைட்ரஜன் வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பீக்கை ப்ரொடியூஸ் பண்ணால், 3094 வந்து இந்த பீக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த மூணு பீக்குமே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டு கார்போனியல் குரூப் இருக்குது, ஒன்று அமைடு சிஓ, இன்னொன்று வந்துட்டு கார்பாக்சிலிக் சிஓ. இதுக்கு வந்து இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் கம்பேர் டு நைட்ரஜன், ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் ஆகட்டும் ப்ளஸ் அதோடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆகட்டும் அதிகம். அப்படி இருக்கிறதுனால இந்த சிஓவுக்கான இண்டக்டிவ் எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், மோர் நெகட்டிவ் ஐ எஃபெக்ட் இருக்கும் வென் கம்பேர் டு இந்த அமைடுடைய சிஓ. ஸோ தட் 1725 கார்பாக்சிலிக் சிஓட பீக்கும் 1652 அமைடு சிஓக்கான பீக்கும் உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லாஜிக்காக ஒரு காம்பவுண்டை எடுத்துக்கின்னு அதில் என்னென்னலாம் குரூப் வந்து இருக்குது, அந்த குரூப்பை வச்சு எப்படி வந்து நம்ம வந்து ஸ்பெக்ட்ரத்தில் இன்டர்ப்ரேட் பண்ணலாம் அப்படின்றத ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அதுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ஃபங்க்ஷனல் குரூப்பை பற்றியான பேசிக் ஐடியா தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு அந்த ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் வந்து ப்ரொசஸ் ஆகிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடணும். இந்த ஃபேக்டர்ஸ் ப்ரொசஸ் ஆகிருந்தால் எந்த மாதிரி கேரக்டர் வந்து அது வந்து வெளிவிடும் அப்படின்றது தெரிஞ்சிருந்ததுன்னா ஐஆர் ஸ்பெக்ட்ரத்தை வச்சு ஒரு காம்பவுண்டை ஈஸியாக இன்டர்ப்ரேட் பண்ணி அந்த காம்பவுண்டுடைய ஃபங்க்ஷன் குரூப்புடைய நேச்சரை வந்து ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஐஆர் இன்டர்ப்ரேஷனுடைய மொத்த விளக்கமும். இந்த விளக்கம் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு திண்ணமாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அஸ் யூஸ்வல் லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.